ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவவும் நம அண்ணாமலை கண்ண திறந்துட்டான்டா. சார் என்ன சார் இது பர்சு வெளியே தெரு சார், திருவிழா கூடத்துல எவ்வளவு திருடன் தெரியுமா, பர்சு எவ்வளவு வை சார். ஏன்டா நான் போலீஸ்காரன், என்கிட்ட வேலையை காட்டுறியா நினைச்சேன் சார். நீ போலீஸ் டேய் சொன்னல சார் போலீஸ். நீங்க போ. வணக்கம் சார், வரோம் சார். வணக்கம் சார், போறோம் சார். கும்பிடு வரும். யார் முஞ்சிரு? நல்லா கேளு. இப்படி சொல்லி போயிட்ட இருடா அண்ணாமலை, ஏதாச்சும் வழி காட்டுவான். அவர் தான் காமிச்சார, நீ தான் கோட்டை விட்ட. மவனே போலீஸ்கார மட்டும் மாட்டிருந்து கைமா தாண்டி. ஒரு ஐடியா என்ன எடுப்பா சார்? சார் ஸ்பெஷல் சார். கண்ணு சார், வணக்கம் சார். ஸ்பெஷல் கண்ணாடி. ஸ்பெஷல் கண்ணாடியா? ஆமா. அப்படி இதுல என்ன விசேஷம்? இந்த கண்ணாடி போட்டு பார்த்தா எதிரில வரவங்க நிர்வாணமா தெரிவாங்க. என்ன அவ்வளவு சீக்கிரமா ஏமாத்த முடியாது. போன வாரம் கூட பூவே பூச்சிடுவா படத்தை டிவியில பார்த்தன சார். அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு கண்ணாடி ஏன் கண்டுபிடிக்க கூடாதுன்னு இந்த கண்ணாடியை கண்டுபிடிச்சாங்க. ஆமா சார. இந்த கண்ணாடி என்ன விலை? ரொம்ப இல்ல, 2000 ரூபாய் தான். வேல ரொம்ப ஜாஸ்தியா இருக்க. அங்க பொண்ணுங்க வர்றாங்க, கண்ணாடியை குடி போட்டு பார்த்து செக் பண்ணிட்டு அப்புறமா வாங்கிக்கிறேன். குடு 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 குடு. என்ன சார் நீங்க? தப்பு தப்பு தப்பு. இது கோயில் ஏரியா சார், இங்க போட்டு பார்த்தா சாமி கண்ணை குத்திடும். வாங்க நம்ம அங்க போய் பார்ப்போம். இந்தாங்க சார், இப்ப போட்டு பாருங்க. இத குடிக்கண்ணு, அத குடுக்கண்ணு. ஏன் எல்லாரும் என்ற பேக்கல போய் ஒளிறீங்க? வெக்கமா இருக்கு சார். நீங்க என்ன பாத்துட்டீங்கன்னா? ஓ சேபிட்டி ஆனந்தம் ஜிங்கி சக்கா, இன்று முதல் ஆரம்பம் ஜிலக்கி சக்கா. எந்த ஒளிவு மறைவுமே இல்ல. சூப்பர் டூப்பர். செக் பண்ணியாச்சா எப்படி இருந்துச்சு? டபுள் ஓகே சார். என்ன பண்றீங்க? அட பீரோல இருந்து பணத்தை எடுக்கறேங்க. 500 ரூபாய் செலவு நோட்டுகளாவே தாரேன். 1 2 3 4 டேக் இட். கிவ் இட். வாலிபமே வா வா, தேன் நிலவே வா வா, வாலிபமே வா வா. மேல கை வச்ச பிரச்சனை. சம்பளம் வாங்குறதெல்லாம் எங்க வரி பணத்துல தெரியும். கோவில்லாம்
குழந்தைய பார்த்து தூக்கிட்டு கொஞ்சம் புதுசா மறந்தே போச்சுல தம்பிகளா, அந்த சாருதான் இந்த பாரோட மூத்த குடிமகன். முதல்ல அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் கொடுத்தனமா நல்லா இருக்கணும், கொடுத்தனமும் குடியுமா நல்லா இருக்கணும். சாமி பாட்டு எதுக்கு, சரக்கு பாட்டு போடு.
ரோஷினி பாத்தி பாத்தி வந்துட்டாயா? உன் பேர ஆமா என்னடா? சிட் போனுமா? இத வர பாத்தி காம். அடடடா என்னடா இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஆமா யார் இவரு? இவரா? நானா? எக்ஸாம்பிள் முரளியா எடுத்து காட்டே. யாருன்னு சொல்லு. சொல்ல சொல்றேன். சரக்கு அடிச்சா உடம்பு கேடுற விஷயத்த போய் அதனா புண்ணியம் பிடிக்காதரா? உடம்பு கேட்டு போய் சீக்கிரமா செத்து போயிடா சொல்லுங்கள. அத தப்பு நிரூபகத்தான் இவரை கூட்டு வந்து எங்க வயசாப்போட உடன் பிறப்பு. இவருக்கு வயசு 85 ஆகுது. ஆமா 60 வருஷமா குச்சிட்டு இருக்காரு. எந்த நோய் நொடி இல்லாம திண்டுக்கல் பூட்டு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. எல்லாத்துலயுமே நான் ரொம்ப ஸ்ட்ராங். இப்ப கூட என் 3வது பொண்டாட்டி 3 மாசம். இது மெட்டல் சாங், இது பழைய கட்டல் சாங். அவன் கிடக்கிறான். நான் என்ன குடி போகும்போது தடுக்கூடாது. அவள்தான் வீடு இப்படியா இருக்கு. உன்னோட ஒயின் ஷாப் உடன் பெறப்படா? எல்லாரும் நல்லா இருக்கணும் பாம்புருகா. ரெண்டு பொண்டாட்டிக்கார நல்லா வேண்டிக்கப்பா. உனக்கு வர்றவ நல்ல லட்சணமா அழகா இருக்கணும்னு. நாம பாத்துருக்க பொண்ணுக்கு என்ன குறைச்சல? முருகன் பக்கத்துல இருக்கிற வள்ளி மாதிரி இருக்கா? எனக்கு தேவானே தான் ரொம்ப பிடிக்கும். நேரே மாதி முகம் என்னும் ஒளியாலே. மாப்ள பொண்ணை பத்தி விசாரிச்சும்பா. படிப்பு தான் கொஞ்சம் கம்மி. மத்தபடிகள் அடக்க உடக்கமான பொண்ணு. கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. சொத்து பத்தி எக்கச்சக்கம். அதெல்லாம் விடுங்க மாமா. அண்ணன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான பொண்ணு இருந்தா போதும். இல்லனா தம்பி பொண்ணுக்கு சாமி பக்தி அதிகம். தினமும் இந்த கோயிலுக்கு வருவா. அதான் உனக்கு கூட்டு வந்தோம். நீ பொண்ணை பார்த்து சரின்னு சொல்லிட்டா கல்யாணத்தை தடபடலாம் முடிச்சிடலாம். முதல்ல பொண்ணு எங்க இருக்குன்னு காமிங்க. அதுக்கப்புறமா மச்ச பேச்ச பாதியில நித்திட்டு அசத்து போய் பாத்தியே, அதுதான் மாப்பிள நான் உனக்கு பாத்து வச்சுக்கிற பொண்ணு. பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. திரு வந்துட்டுமே. முருகா என் நண்பனுக்கு ஒரு நல்ல மனைவி அமைச்சு கொடுப்பா. அதுக்காக உன்ன மாதிரி ரெண்டெல்லாம் வச்சு அவனால மெயின்டைன் பண்ண முடியாது சாமி. ஒன்னே ஒண்ணு அழகா அது போதும். திரு டேய் வாடா. என்னடா பொண்ணை பாத்துட்டியா? நான் பாத்துட்டேன். நீ ஒரு தடவை பாத்துட்டேன்னா அதான் பொண்ணு. எது அந்த ரெட்டா? ஐயோ ரெட்டா அம்மாடா. பக்கத்துல உன் நேரத்துக்கும் உருவத்துக்கும் பொருத்தமா இன்னும் கொஞ்சம் அழகான பொண்ணை பாக்கல மேடா. இன்னொரு இருக்கேன். சௌந்தர்யா பொண்ணு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ரமணா இது நம்ம 5ஆம் கிளாஸ் தமிழ் வாத்தியார் பொண்ணு. பேரு தாக்ஷாயணி. கூட பிறந்தது ஒரே ஒரு தம்பி பிரபாகரன். வசதி வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் இவங்க உனக்கு மனைவியா வந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் தோணுது. உன் முடிவு சொல்லு. உன் முடிவு தான் என் முடிவு. போட்டோ பார்த்து சொல்றா? நான் பார்க்கணுங்கிறது இல்ல, நீ சொல்றியங்கிறதுக்காக பாக்குறேன். நல்லா தான் இருக்கா? நல்லா இருக்கா? மாங்கல்யம் தந்துராணே நாம தீபனேதுனே சதா.
டேய் என்னடா யார் கால்ல விழுந்துட்டே நல்லா இருமா சார் ஃபர்ஸ்ட் இல்ல அம்மா வாங்க அம்மா என்னடா இது இது பூமி இது சூரியன் இந்த சுவிட்ச தட்டினா சுத்திக்கிட்டே இருக்கு வாவ் பூமி தான் நான் சூரியன் நீ இதே மாதிரி கடைசி வரைக்கும் நான் அவனை சுத்திக்கிட்டே இருக்கேன் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ இல்லையா ஊரெல்லாம் தெரியும் மாப்பிளைக்கு நல்ல பொண்ணா பாத்துட்டு போல இருக்கு பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கு ஜோடி பொறுத்தா அதை விட சூப்பர் மாமா ஒன்னு அண்ணியை கண்டுபிடிக்கல எங்க திரு அண்ணன் தான் எங்கெங்க தேடி கண்டுபிடிச்சாங்க நீங்க பாராட்டுறதா இருந்தா எங்க திரு அண்ணனை பாராட்டுங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரியுமா இருக்காதடி கசங்கிற போது எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கசங்க தானே போகுது 16 18 20 22 24 அதுக்கப்புறம் ஹலோ கதிரேசன் பேசுறேன் சொல்றா நம்ம திரு எங்க இருக்கான்றத கண்டுபிடிச்சிருந்தா எங்க இருக்கான் ஏய் எங்கடா போறே நான் திருவ பாக்க போறேன் இதுலயே அன்னி கூட ஃப்ரெண்ட் பாக்கன்னு ஓடிட்டு இருக்கான் இவெல்லாம் என்னைக்கு தான் திரும்ப போறோம் அம்மா ரமணா திரு எப்படிமா இருக்கான் பரவாயில்லப்பா நீ ஏன்பா இந்த நேரத்துல வந்த காலையில வந்திருக்க கூடாது எந்த வார்டில் இருக்கான் அஞ்சா நம்பர் ரூம்ல இருக்கான் ரமணா திரு என்னடா இது எப்படி ஆச்சு எதுக்குடா இங்க வந்த அதுவும் இந்த நேரத்துல உனக்கு யாரா சொன்னாங்க அறிவிருக்காடா உனக்கு சாயந்தரம் போன உனக்கு ஆனா நம்ம துடியா துடிச்சிட்டு இருக்கிறேன் ஒரு வார்த்தையும் சொல்லாம செல்போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன் லூசாடா நீ டேய் வீட்டு பக்கத்துல ஒரு ஆட்டக்காரன் அடிச்சிட்டான் யாரா அவன் நம்பர் நோட் பண்ணியா அது விட்டுரா தப்பு என் மேலதான் டாக்டர் ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டார் ஒரு வாரம் மேக்ஸிமம் 10 டேஸ் அதுக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டார் இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரா இங்க வந்து உட்காந்துருக்க உன்னை திட்ட மாட்டாங்க என்னதானே திட்டுவாங்க இந்த நிலமையில உன்னை விட்டுட்டு நான் எப்படா போவேன் என்ன மதிக்கிறதா இருந்தா நீ முதல்ல வீட்டுக்கு போ போடா பாத்துக்கோடா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ முதல்ல போ போ திரு என் கூட பணத்துக்காக ஓட்டிட்டு இருக்க உறவுல அவன் என்னுடைய நிழன் இன்னொரு வாட்டி அவனை பத்தி தப்பா பேசுன குடிச்சிட்டு ஆரம்பிச்சியா குடிக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல வணக்கம்மா நல்லா இருக்கியா வாங்க வாங்க வணக்கம் என்னங்க வெங்கடேஷனா வந்திருக்காங்க இருங்க குடிக்கிறத எடுத்துட்டு வரேன் சரிம்மா உட்காருங்க உட்காருங்க வரமணா வீட்டுல எல்லாரும் சௌக்கியங்களா எல்லாரும் சௌக்கியமா இருக்கோம் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் குடும்பத்தோட அவசியம் வரணும் கண்டிப்பா வந்துடுறேன் குடும்பம் பத்திரிக்கை எடுத்துக்கங்க உட்காருங்க எடுத்துக்கங்க அப்புறம் ரமணா உன் ஃப்ரெண்டு திருநாக்கரசு எப்படி இருக்காரு அடுத்து அவருக்கு தான் பத்திரிக்கை வைக்க போறோம் தெருவுக்கு ஒண்ணு இல்லையே நல்லா தானே இருக்காரு அந்த துரோகியை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாம இல்லையா என்னாச்சு ரமணா இன்னைக்கு
என்னடா உன்னை விட்டுட்டு போயிடுவோம் நினைச்சியா? அது எப்படி உன்னை விட்டுட்டு போவோம்? நீ இருந்தா எங்க கூட ஊருக்கு வர. நில்ல, இது எது கொண்டு வர, கொண்டு போய் வெளியில போடு. இது திருன்னு ஆசையா வாங்கி கொடுத்ததுனா? அதனாலதான் சொல்றேன், கொண்டு போய் வெளியில போடு. அண்ணா ப்ளீஸ், நான் சொன்னா கேட்க மாட்டியா? அண்ணா ப்ளீஸ், நான் சொல்றத செய், கொண்டு போய் வெளியில போடு. அண்ணா தான் சொல்றாருல்ல, நீ வேண்டாம் சொல்லுங்க. அண்ணி வண்டில ஏறு, வண்டில ஏறு, சொன்ன கேளுமா? ஐயோ அழுகுதுடா செல்லோ. அக்கா அழாதக்கா, அந்த நாய்க்குட்டிக்கு பதிலா நான் இந்த நாய்க்குட்டி தரேன். இந்தாக்கா வச்சுக்கோ. இது பேரு சுப்பிரமணி. சுப்பிரமணி அண்ணன் பேர் சுப்பிரமணி. இவனுக்கு வந்து அவனை பிடிக்காது, அதனால தான் இந்த நாய்க்குட்டி பேர் சுப்பிரமணி வச்சிருக்கான். ஏய் எல்லாரும் கேக்குறீங்களா? இருங்க இருங்க, உங்க அப்புறம் பேச. வயிறு வலிக்குதுடா. அப்படித்தான் வலிக்கும்.
சீக்கிரம் அடிங்கண்ணா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. அடிச்சு தானே இருக்கேன். இன்னும் கொஞ்சம் குடிக்கிறியாடா? வேண்டாம்க்கா. ஏண்டா? போங்கக்கா. பாய் 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 பாய்க்கா. அவங்களதான் போலாம். அம்மா போய் கேளு, வாட்ஸ்அப். ரொம்ப திமிருதாடா, ஊரை சுத்தி வந்து உட்கார்ந்து. ஏண்டா பொறுப்பான ஒரு வேலைக்கு போயிருந்தீங்கன்னா காலா காலத்துல உன் கல்யாணத்தை பண்ணி பாப்பேன்ல. ஏண்டா இப்படி இருக்க? எங்களுக்குன்னு இருக்கிறது ஒரு புள்ளடா. சும்மா ஏன் ஒத்த பிள்ளை புலம்பிட்டு இருக்க? காலையில போனா ராத்திரி தானே வரேன். இன்னொரு புள்ள பெத்துக்க வேண்டியதானே? வேணாம் சொன்ன. ஏய் என்னடா சொன்ன? எனக்கு ஒரு தம்பி இருந்தா நல்லா இருக்குன்னு சொன்ன. சொல்லுவ சொல்லுவ. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஐயோ ஐயோ, என்னாச்சு? ஆத்து செய்ய வேண்டியதானே? பாது கை எப்படி வீங்கி போச்சு. அப்பா இங்க இருந்து அயோட செங்கப்பா போச்சு. அம்மாக்கு அடிபட்டு கை வீங்கிச்சுப்பா. அங்கதானா இருக்கும், நல்லா பாரு. மா கைய குடுமா, பார்த்து வேலை செய்ய வேண்டியதானே. கை எப்படி வீங்கிட்டு போகுது சின்னமா. நீ அடிப்பட்ட உடனே எப்படி துடிக்கிறான் பாத்தீங்களா? இதாங்க புள்ள பாசங்கிறது. போதும் விடுப்பா, நீ போய் குளிச்சுட்டு வா, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஐயோ என் மோதிரம். எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்னைக்கு என் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு பிறந்த நாள், அதுக்காக உங்களுக்கு எல்லாம் பார்ட்டி வைக்கிறேன். இப்ப மணி 9. இந்த நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரத்துக்கு இந்த கடையில் நீங்க என்ன வேணா சாப்பிடலாம், எவ்வளவு வேணா சாப்பிடலாம். அதுக்குண்டான பணத்தை நான் கொடுக்கிறேன். நீங்க எதுவும் சாப்பிடல? கறிக்கடை பாயி, பூக்கடை சங்கரு, மளிகை கடை மஸ்தான், அந்த வரிசையில நீயுமா? ஆமா, நீங்க மட்டும் புதியாத புதிதாகவே இருக்கீங்க. எல்லாரும் ஓசின்னு சொன்னா வந்து மேஞ்சிட்டு போயிட்டாங்க. நீங்க மட்டும் எதுவுமே சாப்பிடல? எவன் முண்டாட்டி பிறந்த நாளுக்கு எவனோ பார்ட்டி வச்சா எவனவனும் சாப்பிடலாம். நானும் சாப்பிட்டா மானம் கட்டவனாயிடுவேன். ஏன்? நான் தான்டா மல்லிகாவோட தற்கால புருஷன். மல்லிகா மல்லிகா மல்லிகா. என்னடா நீ மட்டும் வர? சூர்யா எங்க? அவன் வீட்டுல இல்லடா. எங்க போனான்னு தெரியல. அவங்க சித்தப்பட கேட்க வேண்டியதானே? கேட்டிருந்தா என்னாலதான் வேலை வெட்டிக்கு போவா முடிச்சுட்டு இருக்கானு குழம்பி இருப்பாங்கடா. அது உண்மைதானே? நீ சொல்வதான உண்மை. உண்மை கிடையாது. டிக்கெட் வாங்க பாட்டி வெயிட் பாட்டி போலடா. டாக்டர் அப்படிலாம் கிழியுது. டேய் சூர்யாடா, உங்க சொந்தக்காரங்க யாராவது போயிருப்பாங்களா? சொல்லிருப்பாங்க.
என் விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நீ தானே சந்தோஷமா இருக்கேன். அதான் ஜாலியாக ஒரு குத்தாட்ட போன ஆசையாக இருந்துச்சு. நான் தனியானா பைத்தியாரன்னு சொல்லுவாங்க, அதனால தான் இப்படி. அப்படின்னா சந்தோஷம்? சந்தோஷம் தான்டா. போன வாரம் ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன். மயில் இருக்கால வரடி விட்ட மாதிரி சுகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறந்துட்டேன். நாலு நாளைக்கு முன்னாடி மறுபடியும் அவளை கடவு இதில் பார்த்தேன். பார்த்தவொடனே அது வந்துருச்சுடா. எதுடா? காது ஃபெவிக்கல் போட்டு ஒட்டின மாதிரி என் மனசில் வந்து ஒட்டிட்டாடா. அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அவ வீட்டை கண்டுபிடிக்க தெரு தெருவா தேடி அணிஞ்சுண்டா. அம்மணி அம்மன் கோபுர தேரு, அவாரங்காட்ட தேரு, மாதா கோயில் குறுக்கு தேரு, பட்டேல துல் ரசாக்கு தேரு, வடக்கு தேரு, வர்த்தக தேரு, மண்டி தேரு, மசூதி தேரு, சந்து தேரு, பெரிய தேரு, கவரத்தேரு, கரியாந்தேரு, கல்குதிர தக்கா தேரு, தெரு தெருவா தேடி அலஞ்சே அந்த அழகான அழுமூஞ்சியே, ஊரை சுத்தி கண்டு பிடிச்சே ஊர்வலமா போற பாதையே. அம்மணி அம்மன் கோபுர தேரு, அவாரங்காட்டு தேரு, மாதா கோயில் குறுக்கு தேரு, பட்டேல துள்ளசக்கு தேரு, தெரு தெருவா தேடி அலஞ்சே அந்த அழகான அழுமூஞ்சியே. சலக்கு சலக்கு சலக்க சலக்கு சலக்கு சலக்க சலக்கு சலக்கு சலக்க சலக்கு சலக்கு ஆடு தொட்டி தெருவில் மான குட்டி வாரா, டெலஸ்கோப் இருந்தா பார்க்க நட ஜோரா, ஐயங்காரு பேக்கரிக்கு கேக்கு வாங்க வருவா, தெத்து மூல வந்து அவ மீன் வாங்கி போவா, போனா நானும் அவளை சுத்தி கிரிவலம் போனேன். அண்ணாமலை கோயிலுக்கு போனா நானும் அவளை சுத்தி கிரிவலம் போனேன். இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், இருதிலிங்கம், வருணலிங்கம், சூரியலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்ய லிங்கம், லிங்கம் செல்ல அந்த ஆஞ்சனைய சிரிச்சிட்டமெல்ல. அம்மணி அம்மன் கோபுர தேரு, அவாரங்காட்டு தேரு, மாதா கோயில் குறுக்கு தேரு, பட்டேல துள்ளசக்கு தேரு, தேரு தேரு தேரு. பிடிக்கும் அத சொன்னா நெஞ்சு ரெண்டு பங்கு துடிக்கும்.
வள்ளுவர் சில காந்தி சில அண்ணா சில பெரியார் சில அம்பேத்கர் சில எம்ஜிஆர் சில சந்தியில பிள்ளையார் சில அண்ணாமலை கோயில் சில அத்தனையும் தாண்டியவ போனா ஆட என்னையும் சிலையா நிக்க வச்சு போனா மைசூர் மகாராஜா என்னையா பாத்துட்டு இருக்க கீழ இறங்கியா கண்ணு தெரியா கபோதி மாதிரி ஓட்டுற எல்போடா நீ நடு ரோட்ல வந்துட்டு என்ன பார்த்து கபோதிங்கிற ஓரமா வர வேண்டியதுன்னு யோ நீ யாரு நடிச்சியா நான் அடிச்சேன் உனக்கு கேட்கல கீழே வந்ததுல கை முறிஞ்ச மாதிரி இருக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுத்துருப்போம் நல்லா நடிக்கிறியே வீட்டுக்கு போய் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி எடுத்துங்க எல்லாம் சரியா போயிடும் யோ பணம் கொடுக்காம போடுவே நீ காரை கொளுத்திரும் பாத்துக்க கொளுத்துறா 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 தண்ணி அடிச்சிருக்க நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் கார் நம்பர் TNE 32 05 05 போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ போட நீ மாடாம போடுவா நீ போட சித்தப்பா என்னடா சித்தப்பா இங்க இருக்கா வந்த ஏன்டா அழுற என்னாச்சு சித்திக்கு 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 என்னடாச்சு சித்திக்கு காசு விடுங்கடா எனக்கு மனசே சரியில்லை ரீசார்ஜ் பண்ணி மல்லிகாட்ட பேசி ஆகணும்டா அப்படி என்ன பேசுவேன் மல்லிகா கிட்ட வேற என்ன பேசுவான் மல்லிகாவ நீ நயன்தரா ஹைட்டு நமிதா வெயிட் த்ரிஷா ஒயிட்னு முகத்துல ஆரம்பிச்சு கால் வரைக்குமே முக்காம தான் பேசுவானே எங்க சித்திக்கு நெஞ்சுவலின்னு சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக எங்க சித்தப்பா கிட்ட 500 ரூபாய் ஏமாத்தி வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்க பாட்டிக்கு போலாம் பார்ட்டி குடுக்குற அளவுக்கு அப்படி என்னடா விசேஷம் அதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டல அதுக்குதான் இந்த பார்ட்டி டேய் மாப்பிள்ள என்னடா அண்டி குடு டேய் ஆபீஸ் போறோம் போறோம் 5 நிமிஷத்துல வந்துறேன் டேய் சீக்கிரம் வந்துடுறா டேய் 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 நில்றா டேய் டேய் போறடா ஏன்டா இது உனக்கே நல்லா இருக்கா அவளுக்கு பூ வாங்கணும்னா புடவை வாங்கணும்னா திருநெல்வேலி அல்வா வாங்கணும்னா உன் காசு வாங்கி தரணும் இது அடுத்தவன் காசு வாங்கி தரக்கூடாது அடுத்தவன் பொண்டாட்டிக்கு அடுத்தவன் காசு தானே வாங்கி தர முடியும் இல்லடா இல்லடா ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாரு என்ன பாக்குற லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ல முன்ன மாதிரி இருக்க முடியுமா இந்த ட்ரெஸ் போட்டு போய் அந்த பொண்ணுகிட்ட ஐ லவ் யூ சொல்லு சாமி நான் தான் லவ் பண்ற பொண்ணுக்காக வெயிட் பண்றேன் நீ யாருக்காக வெயிட் பண்ற கஞ்சா விழுந்துட்டு காசி ராமேஸ்வரன் கனவு காண வேண்டியதானே சீப்பு இருக்கு பவுடர் இருக்கா உன்ட்ட விபத்து தான் இருக்கும் ஏன் சாமி எங்க மாதிரி இருந்தா கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்கலாம்ல ஆமா ஏன் சாமியாரானே பேச மாட்டியா டேய் முகில் சாமி கிட்ட என்னடா வேண்டிக்கிட்ட எங்க மிஸ் நல்லா சொல்லி தரணும்னு வேண்டிக்கிட்ட அவங்க ஒழுங்கா தான் சொல்லி தருவாங்க நீ ஒழுங்கா படி என்ற பாபு இதா மீடாவா தம்புடு தம்புடு ஓ லவ் போய் சொல்லு பாபு தைரியங்கா செப்பு என்ன பாக்குற நானே சாமியாரானா கேட்டியே
உன்ன மாதிரி காதல் தைரியமா சொல்ல முடியாம வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி முடியல வயிட்டாயி சாமியார் ஆயிட்டேன். பக்கத்துல இடம் பிடிச்சி வைக்கிறேன், நீ வந்துடு. இன்னைக்கு ஏன் கொட்டாதான், என்கிட்ட பணம் இல்லையே, என்ன பண்றது? அதெல்லாம் தெரியாது. கரெக்ட், நாங்க இன்னைக்கு சரக்கு அடிச்சே ஆகணும். அதுக்கு நீ என்ன வேணா பண்ணிக்கோ. உங்களுக்கு தேவை போதை தானே? ஆமா, வாங்கி கொடுத்தோம் பாரு. இது மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் சுத்துனீங்கன்னா கிரு கிரு கிருன்னு மயக்க வந்து அப்படியே பிளாட் ஆயிடுவீங்க. காசு மிச்சம், சும்மா கொட்டடிச்சு எஃபர்ட் இருக்கும். தம்பி சூப்பர் ஐடியா. ஆமா, காசு இல்லாத நேரத்துக்கு நல்ல ஐடியா கொடுத்தீங்க. ரெடி. ஒரு ஐடியா. என்னடா ஆட, எப்படி நான் யோசிச்சேன், நீங்களும் யோசிச்சிருக்கீங்க. அதுவா முக்கியம்? சரக்கு ஏற்பாடு பண்ணுவோம்டா. சொன்னா போதுமா? எப்படி போதும்? உடஞ்ச சரக்கு பணத்தை கொடுத்துருப்போ. அன்னைக்கு நடந்தத மனசுல வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்றீங்க. பிரச்சனை பண்ற நீதாயா? ஒழுங்கா ரெண்டு கோடி சின்ன காசு கொடுத்து நடைய கட்டு. கலட்டா பண்றதுக்குன்னு ஒரு கூட்டமா வந்திருக்கீங்க. என்னன்னு தெரியாது. சரக்கோட விலை 220 தான். போனா போட்டோம், ஒரு 500 கொடுத்துட்டு பாட்டில தண்ணி ஊத்தி உடைச்சிட்டு போதையில இருக்கிற பணத்தை ஆட்டையை போட பாக்குறீங்க. இன்னும் கொஞ்சம் காசு வாங்கிக்கலாம். கலாட்டா பண்றத பார்த்தா எப்பறா என்ன லவ் பண்ணுவா? அதான் அந்த ஆளை விட்டுட்டேன். நீ வந்த சரி, எங்களுக்கு வந்த காதலி வாரிவே கெடுத்துச்சுடா. போலாம், போய் ஜமாயிடா. தேசநடி போற்றி, தேசநடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, கத்து வெளியே காத்து சூப்பர் அடிக்குது. நாலு தர நடந்து வாக்கிங் போயிட்டு வயசான காலத்துல உடம்பு சும்மா கும்மனு இருக்கும். ஏண்டா உன் வசதிக்கு நான் வாக்கிங் போகணுமா? காத்துக்கு ஆசைப்பட்டு காசை இழக்க விரும்பல. ஹாய் நர்மதா. என்னடா பேர சொல்லி கூப்பிடுற? உன் பால் எல்லாம் கழட்டி போடுவோம். ஆமா, ஒன் பேட் நியூஸ். என்னடா சொல்ற? கம் பயமுடு, ஆறத பாரு. வெயிட், டேக் திஸ். அடி கடவுளுக்கு புத்தி போட்ட பத்தி அத்தம் ஒண்ணு. காடு வா வாங்குது, வீடு போ போங்குது, இப்ப உனக்கு நமீதா கேக்குதா? என்னடி சொல்ற? தெரியாம கேக்குறேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏன் போட்டாவ இப்படி பாசமா வச்சு பாத்திருக்கிய நீ? ஆமா, இந்த நர்மதா எதுல குறைஞ்சு போயிட்டா? என்ன விட அந்த நமீதா உனக்கு? ஐயோ, ஒன்னு
மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இதே. ஏ வாசு கதவை. பசங்களுக்கு போன போற ஓட்டுருவோம். Thank you.
என்ன பேச்சு பேசுறாங்களா அப்பா? அம்மா, அக்கா ஏண்டா இன்னும் வரல? அக்கா தான் இன்னைக்கு வராதே. என்ன விஷயம்? இன்னைக்கு சனிக்கிழமை, அக்கா மௌன விரதம். ஆமால, மறந்தே போயிட்டேன். அக்கா வெள்ளிக்கிழமை தான் மௌன விரதம், சனிக்கிழமை முழுக்க உங்க கூட அட்டை கச்சேரி தான் பண்ணுவாங்க. எங்க அக்காவை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க போலக்கு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்காம விட்டுட்டீங்க. என்ன விஷயம்? எங்க அக்காக்கு காதல் பிடிக்குமா பிடிக்காதான்ற விஷயம் தான். புடிக்குமா புடிக்காதா? புடிக்கும், ஆனா புடிக்காது. என்னடா குழப்புற? நான் உண்மைதான் சொல்றேன், புடிக்கும் ஆனா புடிக்காது. வாங்க போலாம். ஏங்க நில்லுங்க. உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க தான் என் உலகம் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஐ லவ் யூ. என்னங்க என்னங்க ஏன் பேச போறீங்க? ஏதாச்சும் பதில் சொல்லிட்டு போங்க. ஏங்க அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு போய் பாருமா. ஏதோ கத்திட்டு இருக்கான் பாரு. அண்ணா என்ன ஆச்சு? என்ன? ஐயோ முடியல. அண்ணா போய் வலிக்குதுமா. என்ன ஆச்சு? அம்மா கூட வா. அம்மா அம்மா இங்க வா. ஏன் அண்ணன் போய் வலிக்குதா? என்னடி என்ன செய்ய போறதுக்கு? என்ன பா என்ன? ஒண்ணு இல்லப்பா. ஏன் குடு குடு வா. ஐயோ ஏன் ஓடி ஓடி சீக்கிரம் ஆட்டோ கூட்டிட்டு ஓடி. நீ போன் பண்ணி சொல்லுமா. போடுப்பா கொஞ்சம் பொறுத்துக்கோ. டாக்டர் டாக்டர் என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? டாக்டர் என் பையனை எப்படியா காப்பாத்தி கொடுங்க. வளாதீங்கம்மா, நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளுங்க. உங்க பையனுக்கு வயித்துல கட்டி ஆபரேஷன் பண்ணியாகணும். அதுவும் உடனே பண்ணியாகணும், இல்லன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும். என்னடா 30,000? ஏண்டா உன் தாத்தா இருமனா மூக்களையும் வாயிலையும் ரத்தமா வந்துருக்கு. ஒரு நாளைக்காவது ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருப்பியா? உன் கூட குடிக்கிறவனுக்கு இம்புட்டு அக்கறையா ஓடி வர? அவன் ஃப்ரெண்டு பாட்டி. பாப்பா எங்கயாவது போய் பிச்சை எடுத்து பணத்தை கட்டு. கடத்தங்க எடுத்து வழிப்பிள்ளையார் குடைக்கிறதுக்கு நம்ம வீட்டுல ஒண்ணு கொட்டி கிடக்கலப்பா. அம்மா என் ஃப்ரெண்டு உயிருக்கு போகாதா? இந்த நேரத்துல ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். பணம் குடுமா? உங்க அம்மா மோதிரத்தை திருடி வித்து குடிச்சவன் தாண்டா நீ. உன்னை பெத்த பாவத்துக்கு உங்க அம்மா நானும் தினதனம் செத்துட்டு இருக்கோம்டா. நீ எவன் உயிரே காப்பாத்த போறியா? போடா. எப்படியும் வண்டி கண்டிஷன் சுமாரா தான் பா இருக்கு. நீங்க கேக்குற பணம் என்னால கொடுக்க முடியாதுப்பா. உங்க ஃப்ரெண்ட் ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கான் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். எல்லாம் சரிப்பா, இந்த வண்டிக்கு 10,000 மேல ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது. ஒரு உயிரை காப்பாத்த நீங்க செய்யற உதவியை நினைச்சுக்கோங்க சார். இல்லனா இந்த வண்டி வேணா வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் பணத்தை கொடுத்துட்டு வண்டி எடுத்துக்கிறோம் சார். சார் வேணா பணத்தை கொட்டி போட்டு கொடுத்துறேன் சார். சார் தயவு செய்து பணம் கொடுங்க சார். சரிங்க பணம் கொடுக்குறேன். சரி சார், ஆனா வண்டி எல்லாம் வேண்டாம், சீக்கிரம் வண்டி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் சார். திருடி கொள்ளடிச்சுதான் உன் நண்பனை காப்பாத்த சொன்ன. என் பைக்கை வந்து காப்பாத்த சொல்ல. கொன்னு கொண்டு
என் பெண்டோட உயிருப்பா, தயவு செய்து உயிரோட விளையாடாதீங்கப்பா. என் தலையை அடமானம் வச்சாவது பைக்கை திருப்பி கொடுத்தாரம்ப்பா. அப்பா தயவு செய்து நில்லுங்கப்பா, அப்பா அப்பா சொல்றத கேளுங்க. ஒழுங்க வழிவிடுறா. யோ இல்லையா, இந்த பாருங்க ரமணா, அதிகமாக குடிக்கிறதுனால உங்கள் லிவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இம்மிடியட்டாக நீங்கள் குடிக்கிறத ஸ்டாப் பண்ணணும். கஷ்டம் டாக்டர், நான் குடிக்கிறத நிறுத்திட்டேன்னா என் வேதனையை நினச்சி நினச்சி செத்துருவேன். நீங்கள் குடிக்கிறத நிறுத்தலைனாலும் செத்து போயிடுவீங்க. என்ன பண்றது தெரியலடா. ஹலோ, இது பிரைவேட் ஹாஸ்பிடலுங்க. இங்க பணம் கட்டினாதான் ஆபரேஷன் பண்ண முடியும். உங்களால முடியலையா, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் பார்த்து கூட்டிட்டு போங்க. என்ன இருக்க மாட்டோம். தயவு செய்து உதவி பண்ணுங்க டாக்டர். தேவனா கிட்னியான கொடுங்க டாக்டர். முடியாது, அவனோட சேர்த்து எங்களை கொண்டுட்டு போங்க டாக்டர். மரியாதை எழுந்து போடுங்க. இல்ல, ஐ கால் தி போலீஸ். நீங்க யாரோ வேணா கூப்பிடுங்க. எங்க நண்பனை காப்பாத்தணும், எங்கேயும் போட மாட்டோம். ஏன் யோசிக்கிறீங்க? போலீஸ கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. எழுந்திருங்க, எழுந்திருங்க. எங்க வேதனை உங்களுக்கு புரியாது, நீங்க இதுல தலையிடாதீங்க. டாக்டர், இவங்க ஃப்ரெண்டை எப்படியாவது காப்பாத்தி உங்க கிட்ட கொடுத்துருங்க. அதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் அதை நான் கட்டுறேன். போங்க. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சம்மா, எந்த ஆபத்தும் இல்ல. உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப நல்லா இருக்காரு. ரொம்ப நன்றி சார். உங்க நண்பருக்கு மயக்கந்தலியே கொஞ்சம் நேரம் ஆகும், அதுக்கப்புறம் நீங்க போய் பாருங்க. சரி, ஓகே. ரொம்ப நன்றி சார். அப்போ நான் கிளம்புறேன். தம்பி, தெய்வ மாதிரி வந்து என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. இந்த உதவியே மறக்க மாட்டேன் தம்பி. எதுக்குமா பெரிய வார்த்தை? நாங்க தெரியாம தகராறு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க சார். பரவாயில்ல, விடுப்பா. நண்பன் மேல நீங்க வச்சிருக்கிற பாசத்துல நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் சார். நீங்க கொடுத்த பணத்தை கூடிய சீக்கிரம் திருப்பி கொடுத்தா சார். ஏ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் இதே மாதிரி நட்போட ஒத்துமையா இருங்க. இந்த உலகத்திலேயே தாய்க்கு அப்புறம் சிறந்த உறவு நட்பு மட்டும்தான் நான் நம்புறேன். விசிட்டிங் கார்டு கொடுத்தீங்கன்னா. விசிட்டிங் கார்டு. தேங்க்ஸ். வரமா, வரமா. வாங்க சார். ஓகே சார். ஹலோ, அந்த துரோகி எப்பவோ சேர்த்துட்டான். Thank you.
வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். டிக்கெட் புக்கிங் வேலைக்காக ஒருத்தர் சொல்லியிருந்தல, அது இவர் தான் சார். சொந்த ஊர் வேலூர், ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கேன். எளிமையான குடும்பம், அப்பா இல்லை. வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா என்ன சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? 2000 ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் சார். இன்னும் 500 சேர்த்து 2500 கொடுத்துருங்க. சரிங்க சார். எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது தம்பி, ஒழுங்காக வேலை செய்யணும். சரிங்க சார், நன்றிங்க சார். இங்கே பார் திருநாகர் சார், முதலாளி ரொம்ப நல்ல ஒரு ஒழுக்கமாக நடந்துக்கணும், புரியுதா? மேனேஜர் சார் சொல்லுங்க சார். பேர் என்ன சொன்னீங்க? திருநாகர் சார். என்ன விஷயம் சார்? இந்த பணத்தை கொடுத்த அனுப்பிடுங்க சார். அவன் ரொம்ப நல்ல பையன் சார். சொன்னதை செய். சரிங்க சார். திருநாவுக்கரசு துரோகி. வண்டியை வேகமா ஓட்டியா? ஏய் நில்றி, நீ எங்க போறாம? நீ விட மாட்டேன். வேண்டாண்டி நில்றி, வேகமா ஓட்டியா? அவன் மிஸ் ஆனா உனக்கு தலை இருக்காது. ஏய் ஸ்பீடா ஓட்டுறான். என்ன விஷயம்? என்ன பிரச்சனை சொல்லிட்டு போய் சொல்ற? நடக்கட்டும் நீ மட்டும் மாறிட்டே அடி மல்லிகா, நீ மட்டும் மாறிட்டே அடி மல்லிகா. நீ மட்டும் மாறிட்டே அடி மல்லிகா, நீ மட்டும் மாறிட்டே அடி மல்லிகா. தலவாரி விட்டிருக்க, தனிமையில தொட்டிருக்க, அந்த மச்சம் பார்த்திருக்க மல்லிகா, அங்க அழகு மிச்சம் பார்த்திருக்க மல்லிகா. அந்த நினப்பு மாறவில்லை மல்லிகா, நீ மட்டும் மாறிட்டே அடி மல்லிகா. அழிச்ச மல்லிகா,
சாமி கும்பிட்றதுக்குன்னு கோயிலுக்கு வந்ததில்ல, எந்த சாமி எந்த பக்கம் இருக்குன்னே தெரிலடா. கவலைப்படாத, இந்த சாமியிட கேட்டுருவோம். ஏன் சாமி? ஏடா அம்பி, முருகன் எங்க இருக்காரு? எலக்ட்ரிஷியன் முருகன் தானே, சந்தேகப்பட்டு சம்சாரத்தை கொண்டுட்டு கோட்டுங்க சும்மா அழிஞ்சுட்டுருக்கான். நோக்கு தெரியாதோ? நாங்கள் கேட்டது காட் முருகனை சாமி. காட் முருகனா? நேராக போய் இடது பக்கம் திரும்புங்க. நல்ல சாமி. தேங்க்யூ சாமி. சாமி அர்ச்சனை பண்ணணும். பேர் சொல்லுங்க. ஜிங்கா. ஜிங்காவா? சியா மாதிரி ஜிங்கா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. அதெல்லாம் தெரியாது சாமி. என்ன இவர் தீபத்தை கல்ல ஒத்திக்காம ஓடுறாரு? அவன் லவ் பண்ற போன் வந்திருக்கு. சாமியை விட காதல் முக்கியமா போச்சு. முருகசாமி லவ் பண்ணுவார் தானே பகவானே? சொல்லிட்டேன்ட்டு நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். சரி, அந்த பொண்ணுக்கு ஒரு பழக்கம். என்ன? அந்த பொண்ணுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க தலையில செல்லமா கொட்டுவா. அப்படியா? அந்த பொண்ணுக்கு என்னையும் பிடிச்சு போய் என் தலையிலயும் கொட்டணும்னு ஆசையா இருக்கு சார். யாரு? அந்த பொண்ணு தானா? ஆமா சார். பொண்ணு அழகா தாண்டா இருக்கு. தம்பி நில்லு, என் காதலுக்கு நீ லெட்டர் கொண்டு போனே இல்ல, உன் காதலுக்கு நான் கொண்டு போய் கொடுக்குறேன். எழுதி கொடு சார். அதெல்லாம் வேண்டாம் சார். இதுக்கு ஏன் இவ்வளவு வைக்கப்படுறான்? என்னடா ஒர்க் அவுட் ஆச்சா? இவன் போன இடத்துக்கு நான் போயிருந்தேன் வச்சுக்கேன், இந்நேரம் பிக்கப் பண்ணி செட்டப் பண்ணி பேக்கப்பே பண்ணியிருப்பேன். இவன் என்னடானா வாமப்பே பண்ணிட்டு இருக்கான். ஏய் பார்த்தது போதும், வாடா வா. இந்தாம்மா கோயில் பிரசாதம். தம்பி நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? அன்னன்னைக்கு சந்தோஷமாக இருந்தால் போகிறோம்னு நினைக்கிறீங்க, நாளைய பற்றி யோசிக்கவே மாட்டேன்றீங்க. இனிமேலாவது உங்கள் எதிர்காலத்தை பற்றி நல்லா யோசிங்க. வேலைக்கு போங்க, பணம் சம்பாதிங்க. நம்ம கையிலேயே நாலு காசு வேணும்ப்பா. எல்லா சமயத்துலேயும் ரமணா தம்பி மாதிரி ஒருத்தரும் உதவ மாட்டாங்க. நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் தம்பி இருக்கணும். ஆமாம்மா, இப்போ தான் பணத்தோட அருமை புரிஞ்சிருக்கு. இனிமேல் வெட்டித்தனமாக சுத்த மாட்டோம், தைரியமாக இருங்க. அம்மா நான் போய் ஆட்டோ கூட்டிகிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன். டே சீக்கிரமாக கூட்டுவா. என்னங்கம்மா, மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டாக கொடுங்க, பத்து நாள் கழிச்சு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆ சரிங்கம்மா, வரேன். ஏங்க உங்க பேருங்க? மல்லிகா. ரொம்ப அழகா இருக்கீங்க. நடக்கட்டும் இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு.
முதல்ல யாராவது ஷூரிட்டி தரணும் சார். ஷூரிட்டி நான் சாட்சிகள் தானே, நான் போடுறேன். எத்தனை கையெழுத்து போடணும் சார்? நாங்களும் சேர்ந்து கையெழுத்து போடுறோம். இப்படியாவது லோன் கொடுத்து உதவுங்க. வெறும் கையெழுத்து மட்டும் பத்தாது, இவருக்கோ உங்களுக்கோ ஏதாவது சொத்து பத்து இருக்கணும் சார். எங்ககிட்ட சொத்தெல்லாம் இல்ல, திறமையா உழைச்சி நேர்மையா ஜெய் பண்ற நம்பிக்கை மட்டும் இருக்கு. சாரி, உங்க நம்பிக்கைக்கெல்லாம் லோன் தர முடியாது. நீங்க கிளம்பலாம். ஜிங்கா வாடா பாத்துக்குவோம். வரேன் சார். சொட்டத்தங்க ஏன்டா ஃபீல் பண்ற? லோன் கிடைக்கலன்னு தெரிஞ்சா அம்மாவும் தங்கச்சியும் ரொம்ப வருத்தப்படுவாங்கடா. கவலைப்படாதடா. ஏய் ரமணா சார்ட உதவி கேப்பமாடா. ஆமாடா தாராளமா கேட்கலாம். அவர் நினைச்சா நம்ம பிரச்சனையை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அம்மா, நம்ம கீழே தெரு நிலத்தை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் குறைஞ்ச விலைக்கு வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சம்பந்தப்பட்டவர் வர சொல்லு, நான் பேசி முடிவு எடுக்கிறேன். ஆமாம்மா. என்ன சொல்லுக்கா? சரி, அப்படியே அவனுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல. என்ன பிஸ்னஸ்ன்னு யோசிச்சு வெயி, ஏற்பாடு பண்ணுறேன். தேங்க்ஸ் மாமா. சௌந்தர்யா வீடு கூட இந்த தெரு தான்டா. ஏ இப்போ என்ன சொல்ல வர, சௌந்தர்யா வீட்டுக்கு போயிட்டு ரமணா சார் வீடு போகலான்றியா? அவனும் அப்படி சொல்ல, உங்களுக்கும் தெரியணும்ல. டேய் இதுதான் ரமணா சார் வீடு. இதுவா? ஆமாம், வாங்க. ஏய் ஏன்டா அங்கேயே நிற்கிற? இவனுக்கு என்னாச்சு? சௌந்தர்யா வீடு இதான்டா. வணக்கம் சார். வண்டி சேவை எடுக்கலாம். இதோ வரேன். அண்ணி நானே எடுத்துட்டு வந்துட்டேன். தேங்க் யூ. என்னப்பா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? உங்களை பார்க்க தான் சார் வந்தோம். அப்புறம் ஏன் வாசல்லே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இது என் மச்சான் பிரபாகர். வணக்கம். 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 நீங்க பேசிட்டு இருங்க. என்ன விஷயம், இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சார் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலாம்னு வந்திருக்கோம். சொல்லுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறேன். பொறுப்பே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தோம், இப்போதான் வாழ்க்கை நான் என்னன்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு சார். வேலைக்கு போகணும், உழைக்கணும், ஏதாவது சாதிக்கணும்னு இப்போ எங்களுக்கு தோணுது. இவனுக்காக பேங்க்ல போய் லோன் கேட்டோம், ஷூரிட்டி வேணும்னு கேட்குறாங்க. கேட்காமலே உதவி செஞ்சுங்க. கேட்டால் மறுக்க மாட்டீங்க நம்பி வந்திருக்கோம். கொஞ்சம் மனசு வச்சு கை தூக்கி விட்டீங்கன்னா பொறுப்பாக நடந்துக்கோம் சார். உழைக்கணும் சாதிக்கணுன்ற எண்ணம் வந்துட்டாலே வாழ்க்கையில் பாதி ஜெயிச்சிட்ட மாதிரி. உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்கு என்னாலான எல்லா உதவிகளையும் செய்வேன். ரொம்ப நன்றிங்க. ஏய் நன்றிலாம் சொல்லி என்ன மூணாவது மனுஷனா கிடாதீங்க. நானும் உங்களில் ஒருத்தன் சேர்ந்திருந்தோம் என நினைத்தேன்.
வழிகள் தெரிந்தது, சோகம் முடிந்தது, சுகங்கள் புரிந்தது. நண்பனே என் உயிர் நண்பனே, கவலை போனது, கண்ணீர் தீர்ந்தது, காலம் நமக்கென கவிதை எழுதுது. நண்பனே என் உயிர் நண்பனே. சந்தோஷமா இருக்கிறேன், இதே மாதிரிதான் இருக்கணும். ஏய் எங்க போற? நான் மல்லிகா. மல்லிகா வீட்டுக்கு போனத சுத்தி போற. அதெல்லாம் பார்த்தது விட நாவகா பழைய நாவகா செல்லம்பரையும் மாத்த போறேன். புது நம்பர் வாங்கினதை உனக்கு தானே. அம்மா மல்லே, அந்த கடையில போய் நீ அலுவா வாங்கிட்டு நில்லு, தம்பி கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வர. நாம அப்புறமா பாக்கலாம். ஐயா ராசா, என் வாழ்க்கையில விளக்கு ஏத்தி வச்ச நீந்த, அத நீயே அழிச்சிடாத. ஐயா என்னையா சொல்ற? கறிக்கடை பாயி, பூக்கடை சங்கர், மல்லிகை கடை மஸ்த, நீயும் நானு, இந்த அஞ்சு பேர்ல யாரோட ஓடி போகலாம்னு அவளுக்கு ஒரு குழப்பம். ஹாய் மல்லி. ஹாய். இங்க தானே வருவியா? இல்ல, இன்னைக்கு மனசுல ஒரு குழப்பம், அதான் சீட்டு குலுக்கி போட்டு சாமி கிட்ட ஒரு முடிவு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்ன குழப்பம் சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். சாமி கிட்டே அதை கேட்கலாம். நீயே ஒரு சீட் எடுத்து என் கிட்ட கூட இந்த நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன வந்து? அது சீக்ரெட், நாளைக்கு உங்களுக்கே அது தெரியும். விசி தம்பி, நானே நிரந்தர புருஷனா இருக்கேன்னு ஆசைப்படுறேன். அதெல்லாம் சரிதானே, என்ன விஷயமா மொட்டை போட்டீங்க? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நம்ம மல்லியா இருக்கால இதுவரை யாருக்கிட்டயும் ஒரு மாதத்துக்கு மேல இருந்தது இல்ல, என்கிட்ட மட்டும்தான் 40 நாள் இருந்திருக்கா. அத நினைச்சுதான் இந்த அண்ணாமலையாருக்கு மொட்டை போட்டு வந்திருக்கு தம்பி. வணக்கம் சார். வணக்கம். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன். அப்படியா? நல்ல வேலை நீங்களே பண்ணிட்டீங்க. அப்புறம் மாப்பிள்ள பையனை உங்களுக்கு பிடிச்சிருக்கல? என்ன அப்படி கேட்டீங்க? எனக்கு மாப்பிள்ள பையனை. மார்னிங் சார். ரொம்ப 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 பிடிக்கும். தங்கச்சி ஒரு வார்த்தை கேட்டுருங்க. அட, எனக்கு பிடிச்சா என் தங்கச்சிக்கு கண்டிப்பா பிடிக்கும். அப்ப பேசி முடிச்சிடலாம். முடிச்சிருங்க. மாப்பிள்ள வீட்டாருக்கு என்ன வேணும்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க. ஒரு குறையும் இல்லாம கல்யாணத்தை சும்மா ஜாம் ஜாம நடத்திடுவோம். அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சிருவோம். தங்கச்சிக்கு பாஸ்போர்ட் கூட அப்ளை பண்ணியாச்சு. கல்யாணம் முடிஞ்ச ஒரு மாசத்துலயே பொண்ணையும் மாப்பிளையும் அமெரிக்காக்கு அனுப்பிடுவோம். ரொம்ப சந்தோஷம், அவங்கட்ட பேசிட்டு உங்களை கூப்பிடுறேன். ஓகே ஓகே, வேற என்ன, அவ்வளவுதானே. தேங்க்யூ. ஆ
அப்புறம் என் தங்கச்சிக்கு அடுத்த மாதம் கல்யாணம். சார், ஃபர்னிச்சர் கடையோட இந்த மாதத்து வரவு செலவு கணக்கு எல்லாம் என்கிட்ட காமிக்க. பேங்க்ல லோன் கட்டின டீடைல் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்க. சரி, வரேன் சார். வரேன் சார். சுரியா, ரமணா சார்ட்ட போய் உன் காதில் சொல்லிடலாம்டா. வேணாண்டா. ஏண்டா? ரமணா சார் ஒரு மாப்பிளையை பார்த்து முடிவு பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நேரத்தில் என் காதில் சொல்லி அவரை கஷ்டப்படுத்த வேணாண்டா. உன்னால் அந்த பொண்ணை மறக்க முடியுமாடா? காதலிக்கிற பொண்ணை ஒருத்த விட்டு கொடுக்குறானா, அவன் காதல் உண்மையானது இல்லைடா. டேய், என்னடா அப்படி சொல்லாதடா. உன் உயிரை காப்பாற்றிருக்காரு அவர். வேதனை படுற மாதிரி நம்ம யாரும் நடந்துக்கூடாது. காதல் நிஜமாக இருந்தாலும் சூழ்நிலை குறுக்கிட்டா ஒன்றும் பண்ண முடியாதுடா. நான் போய் சாப்பிட்டு சொல்றேன். விஜய் வேணாம். ஏண்டா? சௌந்தர்யா கிட்ட என் காதலை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, எந்த பதிலும் வரல. அதனால சார்கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுல அர்த்தமே இல்லை. வாங்கடா. இனிமே இதெல்லாம் குடிக்க வேண்டாம் சார். நீங்க இன்னும் போலியா? போங்க சார், ப்ளீஸ் சார். சொன்னா கேட்க மாட்டியா? உங்க நல்லதுக்கு தான் சார் சொல்றோம். டேய், முதல்ல வெளில போடா. போடாதீங்க சார். டேய், அண்ணா வேண்டாம். என்னடா நல்லதுக்கு? இது என் பொண்டாட்டி, இவ சொல்லி நான் கேட்கல. நோ, இது என் தங்கச்சி, இவ சொல்லி நான் கேட்கல. நீங்க எல்லாம் சொன்னா கேட்டுருவானா? போங்கடா, போங்க சார். போங்கடா, நீங்க போங்க. போங்க போங்க தம்பி, நாங்க பாத்துக்கறோம். ப்ளீஸ் நீங்க போங்க. சொன்ன கேட்கவே மாட்டீங்களா இப்படி? போன என் நிம்மதிய யாராலையும் தர முடியாது. இத தவிர நான் ஒண்ணு மூணாவது மனுஷன் இல்ல. உங்கள ஒருத்தன் சாதுதான் சொன்னாரு. அவருக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எப்படிங்க பேசாம போக முடியும்? சாருக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அவரோட மனவேதனைக்கு என்ன காரணம் சொன்னீங்கன்னா எங்களால முடிஞ்ச உதவி செய்வோம். எந்த நட்பு உங்களையும் எங்க அண்ணனையும் சேர்த்து வச்சதோ அதே நட்பு தான் இன்னைக்கு எங்க அண்ணனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருக்கு. எங்க ஊர்ல அண்ணனுக்கு திருநாவுக்கரசன் ஒரு நண்பர் இருந்தாரு. அண்ணனுக்கு எல்லாமே அவரு தான். திரு அண்ணனை கேட்டுதான் எந்த முடிவும் எடுப்பாரு. ஊருக்குள்ள யாருமே குடிக்க கூடாதுன்னு கட்டுப்பாடோட வச்சிருந்தாரு எங்க அண்ணன். ஆனா இன்னைக்கு அவரே ஒரு பெரிய குடிக்காரரா மாறி இருக்காருன்னா அதுக்கு காரணம் அந்த பிரிவு தான். வெரி குட், சூப்பர். என்ன கோவம் இங்க பாருங்க. நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கல, அதான் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு என் பிறந்த நாள் நீங்க யாருக்காவது ஞாபகம் இருந்துச்சா? திருவண்ணனுக்கு மட்டும்தான் என் மேல பாசம். சாரி சாரி சாரி, அதுக்குதான் காலையில இருந்து அவ்வளவு கோவமா? ஹாப்பி பர்த்டேடா. இன்னைக்கு சாயந்தரம் ஒண்ணு வெளியில கூட்டு போறேன், என்ன கிஃப்ட் வேணாலும் வாங்கிக்கோ. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம், திருவண்ணன் கொடுத்த கிஃப்டே போதும். டேய், பக்கத்துல வாடா. பரவாயில்லடா. அம்மா, தனியார் கம்பெனியில் வேலை செய்ய பிடிக்கல, அதான் சொந்தமாக ஏதாவது தொழில் வச்சு கொடுத்தீங்கன்னா? ஆமாங்க, ரெண்டு மினி பஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட போதும், அதை வச்சு நிர்வாகம் பண்ணி முன்னுக்கு வந்துடுவான்ல. ஆ, அது என்ன மினி பஸ்ஸை மணி பர்ஸ் வாங்குற மாதிரி அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன். திரு, நீ என்ன நினைக்கிற? இன்னைக்கு பெரிய அரசியல்வாதியிலேருந்து சாதாரண மனுஷன் வரைக்கும் கல்யாணம் பிறந்த நாளுன்னு கலர் கலராக போஸ்டர் அடிச்சு ஓட்டுறாங்க. அதனால ஒரு ஆப்செட் ப்ரெஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கண்டா? சரிடா, அதுக்கான ஏற்பாடை நீயே பண்ணு. ஏமாமா, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் என் கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் நம்ப மாட்டேன். திருவை மட்டும்தான் முழுசாக நம்ப. அவன் கூட இருப்பான். பிரபா, இவ்வளோ சொத்துக்களையும் என் நண்பன் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சான்னு நான் கூட இருந்து பார்த்தவன். அதில் ஒரு ரூபா கூட வீணாகக்கூடாது.
உன் தொழில் வளர்ற வரைக்கும் நான் உன் கூட இருந்து ஹெல்ப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நான் படிச்சவன், எல்லாம் எனக்கு தெரியும். எது? என் தம்பி எங்க மிரட்டுறீங்க? அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு நான் இருக்கேன், என் தம்பி இருக்கான், உங்க அத்தை மாமா இத்தனை பேர் இருக்காங்க, எங்க யார் பேச்சையும் கேட்காம எப்ப பாரு உங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு அவரைய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. ஏய் நிறுத்து, என்ன பேசுற? என் நண்பன் சொல்லிதான் நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் மனசு புண்படும்படியா பேசாத. டேய் சும்மாரா, என்ன பேச்சு பேசுற நீ? மன்னிச்சுக்குமா பிரபா, நீயே தனியா பிசினஸ் பண்ண, நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன். டேய் இல்லடா, நீ இருக்கிறதா ஒத்துக்கிட்டாதான் இந்த பிசினஸ், இல்லன்னா இல்ல. டேய் ரமணா இல்லடா, டேய் வர எல்லாரும் பேச ஆரம்பிச்சு. எதுக்கு தான் டென்ஷன் ஆறோம்? நாம இப்ப எங்கடா கிளம்புறோம்? நம்ம ரைஸ் மில் உடைய ரோட சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம்னு இருந்தோம்ல. ஆமா, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கான், அதான் நம்ம ஷேர் கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் போட்டு வந்துடலாம். நல்ல விஷயம்டா. என்ன சொல்ற? என்ன ரமணா, ஏதாவது பிரச்சனை? பிரபா நம்ம தியேட்டர்ல எவனையோ போட்டு அடிச்சுட்டு இருக்கிறான், அடி வாங்கினவன் இன்ஸ்பெக்டருடைய தம்பியான், இவனை கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. ஐயோ சீக்கிரமா போய் அவனை கூட்டிட்டு வந்துருங்க, ஏதாவது பண்ணிட்டு போறாங்க. நல்லா அடிக்கட்டும். ஏன் உன் தம்பி கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பானா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நான் பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் போடுவானே? பணத்தை வேணா திரு அண்ணன் கிட்ட கொடுத்து அமிச்சிருங்களேன், நீங்க அப்புறமா போய் சைன் போட்டுக்கோங்க, முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் அவனை கூட்டிட்டு வந்துருங்களேன், போங்க. சரி, நீ நீ நம்ம அம்பாஸ்டர் எடுத்துட்டு போய் உடையர் வீட்டுல பணத்தை கொடுத்துரு, நான் பின்னாடியே வந்துடுறேன். சரிடா, நான் கொடுத்த பாத்து. நல்ல அக்கா நல்ல தம்பி எனக்குன்னு வந்து வாசிச்சாங்க. சொல்றா நீ அங்கே ஏறானா வர? டேய் டேய் திரு திரு, என்னடா இது, எப்படி ஆச்சு? வர வழியில மூணு பேர் ஹாஸ்பிட்டல் போன லிஃப்ட் கேட்டாங்க, பாவமா இருந்துச்சுன்னு உட்கார சொன்னேன், திடீர்னு கழுத்துல கத்தி வச்சு பணம் முடிஞ்ச பார்த்தாங்க, எவ்வளவு போராடி பார்த்துடா என்ன அடிச்சு போட்டு பணத்தை புடுங்கிட்டு போயிட்டானுங்களா? சரி வா, முதல்ல ஹாஸ்பிட்டல் போலவா. சாரிடா, 10 லட்சம் ரூபாடா. போயிட்டு போதும் விடு, உனக்கு ஒன்றும் ஆகலையே, அது போதும் எனக்கு. வா வா வாடா. சாரிடா. அந்த திரு சொல்ற நீ வேணா நம்பலாம், நாங்க நம்ப மாட்டோம். பணத்தை யாரும் அடிச்சுட்டு போல, அவளே பதுக்கி வச்சுட்டு போய் சொல்றான் தெரியுமா? மா எதுக்கு தேவையில்லாத டிஸ்கஷன், போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களே நாளை தட்டு தட்டி பணத்தை வாங்கி தர போறாங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு போலீஸ்? ரமணா நீ ஒரு வேளை சொல்லு, அவங்கிட்ட இருந்து பணத்தை நான் வாங்கி காமிக்கிறேன். சரின்னு சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்டு தான் நல்லவர் இல்லைன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல, இனிமேலாவது உங்க ஃப்ரெண்ட தலைமொழிகிட்டு நாங்க சொல்ற பேச்சு கேளுங்களேன். போதும் நிறுத்துங்க. கீழே ஒரு 10 ரூபா பணம் கிடைச்சதுன்னா நான் எடுத்து பாக்கெட்ல போட்டுப்பேன், அதே அவங்க கிட்ட கிடைச்சதுன்னா அதை எடுத்துட்டு போய் கோயில் உண்டியில போட்டுருவான். திருடினாதான் உசுறு பழைக்க முடியும்ன்ற ஒரு சூழ்நிலை வந்தா கூட தான் உசுறு விட்டுருவானே தவிர அடுத்தவன் பணத்துக்காக அவன் ஆசைப்பட்டதில்ல. அவன் யாரு? அவனை பத்தி இங்க யாராவது தப்ப ஒரு வார்த்தை பேசுனீங்க கொலை விழும். நமஸ்காரம். நமஸ்காரம். என் பேர் ஸ்ரீனிவாசன், இங்கே ரமணாங்கிறது நான் தான். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சந்தேகம், அது தீர்த்துட்டு போகலான்னு வந்தேன். சொல்லுங்க. என் நிலத்தை வைக்கிறதுக்கு ஒரு புரோக்கர் கிட்ட சொல்லியிருந்தேன், இன்றைக்கி அவர் ஒரு பார்ட்டியை கூப்பிட்டு வந்திருந்தார், 10 லட்சம் ரூபா பணத்தை மொத்தமாக கொடுத்துட்டு அமாவாசை அன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலான்னு சொன்னார். சார் வந்தது உங்கள் ஃப்ரெண்டு திருநாவுக்கரசு தான். அவர் எந்த விதமான வசதி வாய்ப்பும் இல்லாதவர்னு கேள்விப்பட்டேன். இந்த பணம் தப்பான வழியில் வந்திருந்து அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ் அலையக்கூடாது பாருங்க, அதனால தான் விசாரித்து தெளிவுபடுத்திக்கலான்னு வந்தோம். சார் நீங்கள் சந்தேகப்படுது சரிதா சார், அந்த பணம் திருவள்ளுவர் கிடையாது, என்னுடைய மாப்பிள்ளை. மாமா யோ உன்னே ஹலோ சார், பாரு சார் யார் பத்தி அத பக்கம் விடு, அவரே ஏன் சார் சடை பிடிச்சு இருக்கீங்க? நடிக்கிறதுக்காக காசு வாங்கி போய் சொல்றவன வேற என்னையா பண்றது? நானும் உன்ன மாதிரி பல லட்சங்களுக்கு அதிபதி தம்பி, காசை வாங்கிட்டு போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உனக்கு இல்லைன்னா அப்ப வேற யாருக்கு?
நண்பனையும் பிரிக்கணுங்கிறதுக்காக நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த ஆளை செட்டப் பண்ணிருக்கீங்களா? இதை நான் நம்ப மாட்டேன். பாருங்க, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்ன அந்த திருவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, உங்களை நான் நம்ப வைக்கிறேன். திரு 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 ஒன்றும் இல்லைடா, இந்த ஆள் உன் மேலே ஏதோ குத்தம் சொல்கிறாரு, அது உண்மை இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லு. இவங்களெல்லாம் இந்த இடத்துல அடித்து துவைச்சு தொங்க போட்டுறேன். தம்பி, காலையில் வீட்டுக்கு வந்து என் நிலத்தை வாங்குறதுக்கு நீங்க தானே 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தீங்க. என்ன சைலண்டா இருக்கீங்க? உண்மையை சொல்லுங்க. நீங்க பணம் கொடுத்ததுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஏன்டா தயங்குற? இல்லங்கறத சொல்டா, இவங்கள நான் பாத்துக்கிறேன். என்னால மறுபடியும் உங்ககிட்ட போய் சொல்ல முடியாது. எல்லாரும் போல எனக்கு பணத்து மேல சம்பந்தம். துரோகி, நம்பிக்கை துரோகி. அப்படி நினைக்க உனக்கு மனசு வந்துச்சு? நம்ம நட்புக்கு நீ வச்சிருக்கிற வேலை வெறும் 10 லட்சம் தானே? நீ கேட்டிருந்த கோடி கோடியா கொடுத்திருப்பனடா. சாகடிச்சிட்டடா, என்ன சாகடிச்சிட்டடா. இந்த நிமிஷத்திலிருந்து நீ செத்துட்டடா. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் திரு அண்ணனோட மூச்சு காத்து கூட தம்மால படக்கூடாதுன்னுதான் எங்க அண்ணன் இந்த ஊருக்கு வந்துட்டாரு. எங்களுக்கு என்னமோ திரு அண்ணா தப்பு பண்ணிக்க மாட்டான்னு தோணுது. நானும் அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. யாரோ திட்டம் போட்டுதான் திரு சார குற்றவாளி ஆக்கிருக்காங்க. நாங்க இப்பயே திருக்கோயிலூர் போறோம், திரு சார பாக்குறோம். ஒருவேளை அவர் மேல தப்பு இல்லைன்னா அவங்க ரெண்டு பேரையும் நாங்களே சேர்த்து வைக்கிறோம். எங்க நண்பன் இவரை காப்பாத்தி கொடுத்துருக்காரு, அதுக்கு பதில் அவர் நண்பன் அவர்கிட்ட சேர்த்து வைக்கிறோம். வண்டி திருப்பு. ஹலோ, வணக்கம். வணக்கம். நீங்க ரமணா சாரோட மச்ச பிரபாகர் இருக்கார்ல, அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க. அப்படியா? நாங்க உங்களை பார்த்ததே இல்லையே. ரமணா சார் வீட்டுல உங்களை நாங்க பாத்துருக்கோம் சார்.
பிரபாகரை ரமணா சார் அறிமுகப்படுத்தி வச்சாருல்ல அன்னைக்கு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நாங்க மந்தக்கரை வீதிக்கு போனோம். அதோ அந்த வீதி தான். அங்க யார் வீட்டுக்கு வந்தீங்க? திருநாவுக்கரசு சார் வீட்டுக்கு. ரமணா சாருக்கும் துருவுக்கும் தான் பிரச்சனை ஆயிடுச்சே. அந்த பிரச்சனையை தீர்த்து அவங்களை சேர்த்துக்கு தான் வந்திருக்கோம். சரி பாக்கலாங்க. ஓகே ஓகே வாங்கடா. கிட்ட வந்துட்டோம் தம்பிகளா, கொஞ்சம் நில்லுங்க. எங்களையா? ஆமா, திருவீட்டுக்கு வழி கேட்டீங்களே. ஆமா, அதை பார்த்து தான் உங்களை கூப்பிட்டேன். அப்படியா? திருவு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். திருவு நானும் ஒரே தெருவில் தான் இருந்தோம். நல்லதா போச்சு. போங்க. திரு சார் வீட்டில் இருப்பாரா? அவ காலையில் ஒரு அவசர வேலையா சென்னைக்கு போனா. திரும்பி வர ஒரு வாரம் ஆகும்னு சொன்னான். ஒரு வாரம் ஆகுமா? சார் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், தப்பா எடுத்துக்காதீங்க. ரமணா சாருக்கு திரு சார் ஏதோ துரோகம் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நல்லாவே தெரியும். திரு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவான்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ரமணாவுடைய நல்ல நேரம், அவன் செஞ்ச முதல் தப்பிலே மாட்டிட்டான். நீங்க அவனை பார்க்கணும்னா ஒரு வாரம் கழிச்சு வந்து பாருங்க. என்னடா பண்றது? வந்தது வந்துட்டோம், திரு சார் வீட்டுக்கு போயிட்டு போலாம்டா. சரி வாங்க. சரி வாங்க சார். சார் யாரு? உள்ள வாங்கப்பா. வாங்கடா. வணக்கம்மா. வணக்கம்மா. நாங்க திருவண்ணாமலைந்து வரோம், திரு சாரை பார்க்கணும். இப்ப வந்துருவா, உட்காருங்க, குடிக்க தண்ணி கொண்டு வர. இப்ப வந்துருவாரா? எனக்கு புரியலையடா. டேய் இங்க பாருங்க. திரு சார் எதுக்காக தானே வந்து தன்னை துரோகின்னு சொல்லிக்கணும்? ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரியுதுரா, திரு சார் எந்த தப்புமே பண்ணல. கரெக்டா? திரு சாரை கொள்றதுக்கு ஆள் அமைச்சது ரமணா சாரோட மச்சானும் தாய்மாமும் தான். இதுவும் அவங்க வேலையாக இருக்கும். அவனுங்களை நாலு தட்டு தட்டினா எல்லாவனுமே சொல்லிடுவானுங்க. அக்கா பேசுறேன்டா. சொல்லுக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம பண்ண தப்பால உங்க மாமா கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்க. நீ தேவையில்லாம பயப்படுற. நம்ம உண்மை சொல்லிடலாம்டா. என் நிம்மதியை விட, என் சந்தோஷத்தை விட மாமா உயிர் தாண்டா எனக்கு முக்கியம். மாமா உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வச்சாரு அந்த நாலு பசங்க. அவங்க அங்க வந்துட்டு இருக்காங்க. எதுக்காக? திருநாள் கரைச்சு மேல எந்த தப்பு இல்லைன்னு அவங்க நம்புறாங்க. அதனால உண்மையை கண்டுபிடிச்சு மாமாவோட அந்த திருவை சேர்த்து வைக்கிறதுக்காக அங்க வராங்க. அதுக்கு முன்னாடி நானே அவர்கிட்ட உண்மை சொல்லிட்டு போறேன்டா. அக்கா அவசரப்படாத, இப்போதான் மாமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பக்கம் வந்துகிட்டு இருக்காரு. எனக்கு பிஸ்னஸ்லாம் அதை வச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் அந்த திருவு மாமா ஒன்று சேர்ந்துட்டா ஒன்று நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க, இல்லை கொண்டுடுவாங்க. அந்த பசங்க திருவை பார்த்தா தானே, அதுக்கு முன்னாடியே அவனுங்களை. வேண்டாம்டா, வேண்டாம், சொன்ன கேளுடா. சொல்லுடே, சொல்ல என்ன நடந்ததுன்னு. சார் சார் சம்சாரத்தை ஆஸ்பத்திரியில் சேர்த்துங்க சார், பஸ் வந்து ரொம்ப சீரியஸா சார், டாக்டர் உடனே வரச்சுனா சார். சார் சார் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுறேன் சார், பஸ்ஸே கிடைக்கல சார், ஒரு வழியில் கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க சார். சரி ஏறுங்க, நான் ஹாஸ்பிட்டலே ட்ராப் பண்றேன், பின்னாடி வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். வெட்டி Thank you.
பெட்டியை குடுறா, பெட்டியை குடுறா, பெட்டியை குடுறா. மரியாதையா தப்பிக்க முடியாது. மேல திருட்டு பழி சுமத்தி என் புருஷன் கிட்ட இருந்து உன்னை நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக நாங்க தான் அவனை அனுப்பிச்சோம். ஒரு கல்யாண புதுசா ஏதாவது வாங்கணும்னாலும் இல்ல எந்த ஒரு விஷயத்துல முடிவெடுக்கணும்னாலும் கொண்டாட்டு கிட்ட கேட்பான். அப்படி இல்லாட்டி அண்ணன் தம்பி மாமா மச்சான்னு சொந்தக்காரன் கிட்ட கேட்பான். முடியலண்டா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணுவான். ஆனா இங்க என்ன தலைகளால இருக்கு? எப்பவும் நீதான் சர்வாதிகாரியா இருக்க. என் புருஷன் உனக்கு அடிமையா தானே இருக்காரு. அவரோட மூச்சு காத்து விடட்டுமா வேண்டாமாங்கிற மட்டும் தான் உங்ககிட்ட கேட்கல. ஏ என்கிட்ட படுக்கிறது கூட உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு பாருன்னு தோணுது. கூட மனைவி பத்தி யோசிக்காம நண்பனை பத்தி யோசிச்ச முத ஆம்பள இந்த உலகத்திலே என் புருஷனா மட்டும்தான் இருப்ப. நீ யாரு? அவருக்கும் எங்களுக்கு நடுவுல நீ யாரா? நீ யாருங்கிற நீங்க நல்லா வாழணும். அதுக்காக இந்த திருட்டு பழி நானே ஏத்துக்கிறேன். நானே இந்த திருட்டு பழி ஏத்துக்கிறேன். நான் திருடிட்டேன்னு நீங்க யார் சொன்னாலும் என் ரமணா நம்ப மாட்டான். அவனை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உன் நண்பன் உன்னை கெட்டவன் நம்பி பிரியணுங்கிறதுக்காக நீ இப்படி ஒரு பழியை சுமக்கணுமா? சுமந்துதான் ஆகணும். என் நண்பனும் அதை விட முக்கியமா அவன் குடும்பமும் நல்லா இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சுதான் ஆகணும். முடியாதுரா. வேற யாராவது உன தப்பா பேசினாலே என்னால தாங்க முடியாது. நானே எப்படி உன தப்பா பேச முடியும்? முடியும் சார். நாம நினைச்ச முடியாதது எதுவும் இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்கல்ல. உங்களால முடியும் சார். எனக்காக தயவு செஞ்சு பண்ணுங்க ப்ளீஸ் சார். நீங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து என் நண்பன் என் வாயாலேயே துரோகின்னு சொல்ல வச்சுட்டீங்களேடி. உன்னை என் மனைவி ஆக்குனதுக்கு அவனுக்கு ரொம்ப நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டேன். இந்த பாவத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? உங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. என் தீர்வை என்கிட்ட இருந்து பிரிச்சதுக்கு பதிலா
என்ன நீ கொண்டு இருக்கலாம் கொண்டு இருக்கலாம் என்ன மன்னிச்சிடுங்க. நான் யாரையும் உன்னை மன்னிக்க, என் நண்பன் மன்னிக்கணும், திரு மன்னிக்கணும், மன்னிச்சிருங்க. நான் அவன் கால பிடிச்ச கதறு அவன் தண்டி உன்ன மன்னிக்கணும். வா விட்டு போக மாட்டோம். பாவத்திலேயே பெரிய பாவம் எது தெரியுமாடா? ஒரு நல்ல நட்பை பிடிக்கிறது. ஒழுங்கா உங்க தப்ப ஒத்துக்கிட்டு அவங்கள சேர்த்து வைங்க. என்னடா பெரிய நட்பு நட்புன்னு சொல்லிக்கிட்டு என் மாமா கிட்ட பணமும் செல்வாக்கும் இல்லன்னு வச்சுக்கோ. ஏன் அந்த திருவுட நட்பு என்னைக்கோ தெருவோட ஓடி இருக்கா? மறுபடியும் நட்பை பத்தி தப்பா பேசாதரா. பணத்தையும் செல்வாக்கையும் பார்த்து வர்றதுலடா நட்பு. அது மட்டும் ஏதாவது உசுரோட கொளுத்திரும். ரமண மச்சான் பிரபா உங்களை தேடிட்டு வந்த நாலு பசங்க போட்டு அடிச்சுக்கானே எங்க ரைஸ் மில்ல. மாமா குடிக்க காரணமே நீங்க பிரிச்சு வச்ச நட்பு தான். உங்க மாமா கூட சொத்து முக்கியமா போச்சு. மெதுவா ஓட்டுங்கண்ணா, மெதுவா பயப்படாதம்மா. டேய் நான் தெரியாம தான் கேக்குறேன், உலகத்துல நண்பர்கள் இல்லாம யாராலையும் வாழ முடியாது? முடியாதுடா. அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இவ்வளையே பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லாம கூட வாழ்ந்துடலாம், ஆனா நண்பர் இல்லாம வாழ முடியாது. அப்படி வாழ்றவன் மனுஷனே இல்லடா. விட்டா பேசிக்கிட்டே தான் இருப்பானுங்க. கொளுத்திடுங்க அண்ணே. ஒண்ணும் பண்ணாதீங்க இவங்க இல்ல, இனிமே நீங்க நினைச்சா கூட நான் ரமணா கூட சேர மாட்டேங்கயா. அப்படி சொல்லிதான அன்னைக்கும் எங்களை பிரிஞ்சு போனேன். நாங்களும் நிம்மதியா இருந்த மேடம், ஆனா இவங்க இன்னைக்கு எங்க நிம்மதி போச்சு. இனிமே எவனாலும் எந்த பிரச்சனையும் வரக்கூட. அப்படியா நீ சாகணும், நீ செத்தாதான அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு. நான் செத்தனா உனக்கு நிம்மதினா என்ன கொண்டுடுறா? அவங்கள விட்டுறா. டேய் அவனை விட்டுருக்கடா.
டேய் தம்பிங்களா, அவனை நீங்களும் பண்ணாதீங்களா, அவனை விட்டுங்களா, அடிங்களா, கொள்ளுங்களா. என் நண்பனுக்காக உங்களை விட்டுறேன், என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க. மன்னிச்சிடுறாரு, நீ சொன்னத நான் நம்பியிருக்க கூடாது. நான் பண்ண தப்புக்கு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுறான், அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். என்னடா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற, சரி விடுறா. நீ அம்மாவை கூட்டிட்டு திருவண்ணாமலைக்கு வந்துடுறியா, இல்ல நான் தங்கச்சியை கூட்டிட்டு இங்க வந்துட்டுமா? இனிமே ஒன்ன பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது ராத்திரி. வேணாடா, நீங்க அங்கேயே இருங்க, நாங்க இங்கே இருக்கோம். தள்ளி தள்ளி இருந்தா தாண்டா நமக்கு நல்லது, உன் குடும்பத்துக்கு நல்லது. உனக்கும் என் குடும்பத்துக்கும் வேணா நல்லதுன்னு சொல்லு. எனக்கு இல்லடா திரு, உன்னை பிரிஞ்ச நாள்ல இருந்து நான் ரொம்ப வீணா போயிட்டு இருந்தேன். ஏன் நான் துரோகம் பண்ணிட்டேங்கிற வேதனையா? இப்பதான் நல்லவன் தெரிஞ்சிச்சுல, இனிமேல் அதை குடியை விட்டுட்டு உன் மனைவியோட நிம்மதியை வாழ. என் மனைவிக்கு என்னை விட என் சொத்து தாண்டா பெருசு, எனக்கு சொத்தை விட என் நட்பு தாண்டா பெருசு. என் சொத்தெல்லாம் அவளை எடுத்துக்கிட்டோம், இனிமே அவளோட என்னால் வாழ முடியாதுரா. முட்டாள் மாதிரி பேசாதரா, புருஷங்கிற உறவுக்காக ஒரு பொண்ணு எத்தனை உறவுகளை விட்டுட்டு வரா தெரியுமா? அப்படி வர பொண்ணுக்கு ஒரு அப்பாவா அம்மாவா சகோதரனா ஏன் ஒரு நல்ல நண்பனா புருஷன் இருக்கணும்டா? அப்படி நீ இல்லாததுனால தான் இவ்வளவு பிரச்சனையும். நம்ம மறுபடியும் சேர்ந்தா இதே பிரச்சனை திரும்ப வரும்டா. அது வேணாம், கூடவே சேர்ந்திருந்தாதான் நண்பங்கிறது கிடையாதுரா. வேற வேற ஊர்ல இருந்தாலும் உண்மையான நட்புங்கிறது வாழ்ந்துகிட்டே தானே இருக்கும். சேர்ந்து
பாட